ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டேப் சென்ட்ரல் நாம் நேற்றையே சொல்லியிருந்தோம் ரயில்வே காண்டியும் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காகவும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு வாரமும் பிளான் பண்ணி இதை தான் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சிருவோம் அந்த பிளானோட தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கி மொதல் கிளாஸாக சிந்து சமவெளி நாகரிகம் தான் பார்க்க போகிறோம் இந்த க்ளாஸுக்கு போகிறதுக்கு முன்னகட்டி நீங்கள் எல்லோரும் மறக்காம டேப் சென்ட்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் நிறைய முறை படிச்சிருப்போம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்க கேட்கக்கூடிய கொஸ்டினோட தரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க படித்ததை அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் அதை எப்படியெல்லாம் உருமாத்தி கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கேட்டிருக்கிறாங்க ஸோ ஒரு முப்பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கும் இந்த முப்பத்தி ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் இந்த இதுல ஒரு விஷயம் என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் நான் ஒரு எஃபர்ட்டு போடுறேன் அந்த எஃபோர்ட் வந்து உங்களுக்கு கன்வே ஆகணும் அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் முடியும் ஸோ அதனால தான் ஆன்சரை வந்து நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் வச்சுருப்பேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் தமிழில் ஆன்சரை எழுதி வச்சுக்கலாம் ஓகேவா சரி வாங்க க்ளாஸ்க்குள்ளே போயிடலாம் இரும்பு காலம் என்று அழைக்கப்படுவதற்கு இந்த காலகட்டத்தில் மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் டேஸ் வகை கருவிகள் மற்றும் ஆயுதங்களுக்கு பதில் இரும்பு பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டதால் இவ்வாறு அழைக்கப்பட்டது ஒன்றுமே கேட்கல சிம்பிளாக கேட்டுட்ருக்காங்க ஒரு டைப்பில் ஒரு ஆயுதங்களும் கருவிகளும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த டைப்பில் இருந்து நமக்கு என் எல்லாரும் எதுக்கு சேஞ்ச் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா இரும்புக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க சரியா என்ன காரணமாக இருக்கும் இரும்பு வந்து மற்ற எல்லா மெட்டாலையும் காட்டிலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனுடைய பயன்பாடு வந்து எளிமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது அப்படிங்கிறது காரணத்தினால வந்து ஒரு ஒரு இருந்து ஒரு உலோகத்துலேருந்து இன்னொரு இரும்புங்கிற உலோகத்துக்கு மாறினாங்க ஆனால் இரும்பு உலோகத்துக்கு மாறதுக்கு முன்னாடி என்ன உலோகம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் ஒரு கேள்வி ஆனால் அந்த கேள்வியை எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா அப்படி பார்க்கல எனக்கு என்னதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெண்கலம் சரியா ஃபஸ்ட்டு என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெண்கலம் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வெண்கலத்துக்கு அப்புறம் வந்தது தான் இரும்பு அப்போது வெண்கலத்திற்கு ப பதிலாக வெண்கலத்தில் இருக்கக்கூடிய கருவிகள் ஆயுதங்களுக்கு பதில் இரும்பு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க வெண்கலத்துக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஓகேவா ஸோ பிரான்ஸ் தான் கரெக்டான ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க ஓகே இதில் இன்னும் கொஞ்சமே சொல்லலாம் சரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்ல வராங்கன்னா இந்த இரும்பு காலம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது இல்லை இந்த இரும்பு காலம்ங்கிறது வந்து மொத்தம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு காலம் இருந்திருக்கு என்ன காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கற்காலத்துக்குள்ள நிறைய பார்ட் வந்துடும் சரியா தான் பழைய கற்காலம் வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி மூணு பிரியும் அதை நம்ம பார்க்க வேண்டாம் கற்காலம் ஃபஸ்ட் இருந்துச்சு அடுத்து வெண்கல காலம் அதுக்கப்புறம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரும்பு காலம் சரியா எப்படி பாருங்கள் கல்லை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அதை விட வெண்கலம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்தினால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரும்புக்கு அடுத்து வந்துட்டாங்க சரியா ஸோ இப்படி தான் மாறுபட்டுக்கிட்டே வருது ஓகே நம்ம எந்த கல்ச்சராக இருந்தாலுமே அதே மாதிரி தான் அடுத்தடுத்த அப்டேட்டில் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஓகே சரி அடுத்து என்னென்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு எர்னஸ்ட் மெக்காய் அவர்கள் பதிவின்படி ஹரப்பா நாகரிகத்தின் லோத்தல் பகுதியில் கழிவு நீர் அமைப்பு டேஷ் செங்கலால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு எல்லாருக்குமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும் சுட்ட செங்கல் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான் ஆனால் இந்த லோத்தல்ங்கிற பகுதி எங்கே இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் வேறு எங்கேயும் இல்லை குஜராத்தில் தான் இருக்குது ரைட்டா குஜராத்தில் தான் குஜராத்தில் இருக்குது இதில் எ எங்கன்னு சொல்லுவாங்கன்னா இந்த ரன் ஆஃப் கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ரன் ஆஃப் கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த பகுதியில் தான் இந்த லோத்தல்ங்கிற இடம் இருக்குது சரியா இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் ரன் ஆஃப் கல்ப் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த லோத்தல் ஓகே இந்த லோத்தல் தான் லோத்தலில் கழிவு நீர் அமைப்பு அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குல்ல அதுக்கு வந்து அந்த காலத்திலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கல்களை பயன்படுத்தி அந்த பூமிக்கு அடியில் ட்ரைனேஜ் சிஸ்டம் போகிற மாதிரி எப்போ ஹ ஹ அந்த அந்த ஹரப்பன் சிவிலைசேஷன்லேயே பண்ணியிருக்கிறாங்க சரியா அப்போ சுட்ட செங்கலுக்கு இங்கிலீஷில் என்ன சார் பார்த்தீங்கன்னா பேர்ன்ட் சரியா பேர்ன்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஓகே அடுத்த தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்டைய இந்திய வரலாற்றில் பானை எந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேல் பேலியோலித்திக் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் பழைய கற்காலம் சரியா பேலியோ பழைய அப்படின்னு ஞாபகம் பழைய கற்காலம் ஓகே அடுத்து நியோலித்திக் அப்படின்னா என்ன நீ 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 நியோ நியூ அப்படின்னு ஞாபகங்க அப்போ என்னென்னா புதிய கற்காலம் அப்படி தான் இப்படி தான் வேற் சொற்கள் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாகிருக்கு சரியா அப்போ பழைய கற்காலம்னா பேலியோலித்திக் புதிய கற்காலம்னா நியோலித்திக் மீசோலித்திக்னால் இந்த ரெண்டு காலத்துக்கு இடைப்பட்டது அப்போ வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் ஓகே சரி அப்போ இந்த சாலியோலித்திக்னால் என்ன சார் செம்பு காலம் வேறு எதுவுமே இல்லை ஓகே செம்பு காலம் அப்போது நாலு விதமான காலங்கள் படிச்சிருக்கீங்க பாலியோலித்திக் அப்படின்னா பழைய கற்காலம் நீசோலித்திக் அப்படின்னா வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் நியோலித்திக் அப்படின்னா புதிய கற்காலம் சேலியோலித்திக் அப்படின்னா செம்பு காலம் அப்படிங்கிறது தான் இருக்குது இதில் பானை அப்படிங்கிறது வந்து எந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா புதிய காலத்துல தான் சரியா புதிய காலத்தில் இப்போ இதை ஷார்ட்கட்டாக நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா புது பானை தான் வாங்குவோம் ஸோ பானை புதிது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சரியா பானை புதிது புதிது அப்படிங்கிறதுக்கு புதிய கற்காலம் ஸோ நியோலித்திக் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஓகே அடுத்து அஞ்சாவது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு நிமிஷம் நாலாவது முட்டோம் பாருங்கள் மனிதனின் ஆரம்ப கால வளர்ச்சியின் வரலாற்றுக்கு முந்தைய காலம் டேஸாக அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம் கற்காலம் அடுத்து வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் அடுத்து அதாவது கற்காலம் வெண்கல காலம் அதுக்கப்புறம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு கொஷின்லேயே நம்ம பார்த்துருந்தோம் கற்காலம் வரலா வெண்கல காலம் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரும்பு காலம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இரும்பு காலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாததான் கடைசி அடுத்து நியூ ஸ்டே மீசோலிய் ஏஜி நியூ ஸ்டோன் ஏஜி ஓல்டு ஸ்டோன் ஏஜி அப்படின்னு சொல்லி படைச்சிருக்கோம் சரியா அப்போ கற்கால இந்த மூணுமே கற்காலத்தில் தான் வருது ஏன்னா ஸ்டோன் ஏஜ் ஸோ ஏ ஸ்டோன் ஏஜி அது மீசோலித்திக்குன்னா வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் சரியா இந்த மூணுமே கற்காலத்தில் தான் வருது ஆரம்ப கால வளர்ச்சி அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்கில் என்னது ஓ பேலியோத்திலு பேலியோலித்திக்னு அப்படின்னு தானே சொன்னீங்க சார் அப்படின்னா பேலியோலித்திக்னா பழைய கற்காலம்னு அர்த்தம் சரியா பழைய கற்காலம் அப்படிங்கிறத அர்த்தம் அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டோன் ஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா அப்போ பழைய கற்காலம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் மனிதனுடைய ஆரம்ப கால வளர்ச்சி எப்படி எந்த காலத்துலேருந்து நிகழ ஆரமிச்சதுனா பழைய கற்காலத்தில் தான் ஸோ ஓல்டு ஸ்டோன் ஏஜி ரைட்டா அங்கே தானே கல்லை வச்சு ஆயுதங்களும் கருவிகளும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதுதானே ஆரம்ப கால வளர்ச்சியாக இருக்கும் மற்ற இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா வளர்ச்சியினுடைய படிநிலைகளாக தானே இருக்கும் சரியா கல்லிலேருந்து செம்புக்கு வெண்கலத்துக்கு மாறுதான் வெண்கலத்துலேருந்து இரும்புக்கு மாறுறான் இரும்புலேருந்து செம்புக்கு மாறுறான் அப்படியே அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கிறான் ஓகேவா சரி பண்டைய நகரங்களின் டோல வீரா பகுதி எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த டோலவீரா லோத்தல் இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது சரியா இந்த அங்கே சொன்னீங்க சார் ரன் ஆஃப் கஜ் ரன் ஆஃப் கல்ஃபு அப்படின்னா வந்து லோத்தல் அப்படின்னு சொன்னீங்க இது எங்கே சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆஃப் கஜ் ரன் ஆஃப் கஜ் பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த டோல சரி இது அப்போ குஜராத்தில் தானே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எதுக்கு இந்த கொஷினை கேட்கணும் டோல வீரா அப்படிங்கிற இந்த கொஷினை எதுக்காண்டி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த பண்டைய காலங்கள்லேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா நீரை சேமித்து வச்சாங்க நீர் சேமிப்பு வாட்டர் ரிசர்வையர் சரியா நீர் சேமிப்பு டேம் அது எல்லாமே இங்கே இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டோலவிரா பகுதியில் ஸோ இந்த டோலவீரா பகுதிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் சரியா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்டைய இந்தியாவில் முதல் நாகரிகம் திட்டமிட்ட நகர அமைப்பு மற்றும் பூமிக்கு அடியான கழிவுநீர் அமைப்பை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதில் நாலு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சூஸ் பண்ணுறது இண்டூஸ் வேலை சிவிலைசேஷன் தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க அதுதான் ஆன்சரும் கூட ஆனால் மிச்சம் என்னது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரியா இந்த ஏர்லி நியூபியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களா ஏர்லி நியூபியன் நாகரிகம் அப்படிங்கிறது எந்த எந்த நாட்டுக்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடான் சரிங்களா சூடானும் அடுத்துங்கிறதுனா என்ன எகிப்துக்கும் சரியா எகிப்து அப்படின்னு சொல்லுவாங்க எகிப்து ஓகே அப்போ சூடான் எகிப்துக்குள்ள நாகரிகம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி நியூபியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏகன் சிவிலைசேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ் நாட்டுக்குள்ள சிவிலைசேஷன் ஓகேவா அப்போ இந்த ரெண்டு நாடும் வெளிநாடும் தெரிஞ்சு போச்சு ஆனால் எங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பண்டைய இந்தியாவின் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ரைட்டா அப்போ பண்டைய இந்தியாவின் முதல் நாகரிகம் போது அது இண்டஸ் வேலை சிவிலைசேஷன் தான் இருக்கும் லேட்டர் வேதிக் பீரியட் அதாவது வேத காலமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது ஓகேவா அப்போ இண்டஸ் வேலை சிவிலைசேஷன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக இருக்கும் ஓகே அப்போ ஏர்லி நியூபியன் அப்படிங்கிறது எந்த நாட்டுக்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சூடான் எகிப்துக்குள்ளது அடுத்து ஏகன் சிவிலைசேஷன் உள்ளது ஓகே சரி அடுத்து இந்தியாவில் மெகாலித் அமைக்கும் முறை எத்தனை ஆண்டுகளுக்கு முன் முந்தையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மெகாலித் அப்படின்னா என்ன என்ன அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கும் மெகாலித் அப்படிங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு நினைவு சின்னமாக பயன்படுத்தியிருக்காங்க சரியா இது என்ன ஒரு பெரிய வட்ட வடிவிலான கல்லை தான் பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் அது வந்து நினைவு சின்னம் அப்படிங்கிறதுக்காண்டி பயன்படுத்தியிருக்காங்க ஓகேவா அப்போ மெகாலயத்துனால் நினைவு சின்னம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இது மூவாயிரம் வருடங்களுக்கு முந்தையது அடுத்து பின்வரும் பண்டைய தலங்களில் எது இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது இதில் இந்தியாவில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹன்சாகி அப்படிங்கிறதும் ஹன்சாகி அப்படிங்கிறதும் ஹா ஹல்லூர் அப்படிங்கிறதும் என்ன எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா இந்த இது ரெண்டுமே ஊரோட பேர் வச்சுக்கோங்க இந்த ஹன்சாகி கல்லூர் இரண்டுமே எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் கர்நாடகா அப்போ இனமேன் அப்படிங்கிறது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனமேன் அப்படிங் இனமேகன் அப்படிங்கிறது மகாராஷ்ட்ராவில் இருக்கக்கூடியது சரிங்களா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மிக அப்போது மேகர்கார் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகர்கர் அப்படிங்க எங்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்குல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுச்சுஸ்தான் தான் இருக்குது ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த இடங்கள் பேரெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருந்துச்சு ஹன்சாகி ஹல்லூர் இந்த இரண்டும் எங்க இருந்துச்சுன்னா கர்நாடக பகுதியில் இருந்துச்சு இனமகன் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா பகுதியிலையும் மேகர்கா அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பளுச்சிஸ்தான் இப்போ கொஷினை பாருங்க இப்போ கொஷினை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாவில் இல்லாதது அப்படிங்கும்போது இப்போ இந்தியால இந்த இடம் இல்லை சரியா மேகர்காருங்கிறது பாகிஸ்தானோட போயிருச்சு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பளுச்ச்தான்ல இருக்கு அப்போ மிச்சம் மூணு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியால தான் இருக்கு ஓகே அடுத்து மொகஞ்சதரோ பின்வரும் நகரங்களில் எந்த நாகரிகத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க மொகஞ்சதரோ அப்படின்னாலே இறந்தவர்களின் மேடு அப்படிங்கிறது தான் அர்த்தமாயிருக்கும் அஹ் ஹரப்பாவாகட்டும் ரெண்டுமே என்னென்னு பாத்தீங்கன்னா இண்டுஸ் வேலை சிவிலைசேஷன் தான் இதுக்கு வந்து பெரிய விஷயங்கள்லாம் தேவையில்லை ஈஸியாகவே ஈஸியாவே நீங்க ஓகே இண்டுஸ் வேலை சிவிலைசேஷன் தான் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் இந்த தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களும் இருந்திருக்கும் சரிங்களா நான் சொன்ன மாதிரி தான் இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை வந்து தோண்டி எடுத்தவர் யார் இந்த முகஞ்சோதரவை தோண்டி எடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி பேனர்ஜி அப்படிங்கிறவர் தான் எடுத்திருப்பார் ஆர்டி பேனர்ஜி அப்படிங்கிறவர் தான் தோண்டி எடுத்துருப்பார் அதுபோக இந்த முகஞ்சதுரோ முகஞ்சதரோ மட்டும் இல்லாமல் இந்தியாவில் சில முக்கிய இடங்கள்லாம் இருந்திருக்கு எங்க என்னலான்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான் காளிபங்கன் அப்படிங்கிற இடம் இருந்திருக்கு சரிங்களா அதாவது இப்போ இந்த இன்டுசுவலை சிவிலைசேஷன் இருந்த இடங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் காளிபங்கன் அப்படிங்கிற இடத்துல இந்த இன் இன் சிந்து சமோழி நாகரிகம் வந்து இருந்திருக்கு சரியா பரவி வாழ்ந்திருக்கு சரிங்களா இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழன் வந்து எங்கள் எல்லா பக்கமும் பரவி வாழ்கிறான்ல அதே மாதிரி தான் இந்த சிந்து சமொழி நாகரிகம்ங்கிறது வந்து ராஜஸ்தானில் காளிபங்கன் இடத்துல இப்போ இருந்ததுக்கான அடையாளம் இருந்திருக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நான் சொன்ன மாதிரி தான் குஜராத் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் லோத்தல் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் லோத்தல் மட்டும் இல்லை தோளவிரா நிறைய இடம் இருக்குது தோளவிரா சரியா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஹரப்பா சரிங்க பா ஏன் ஹரப்பா வந்து இந்தியாவில் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் பாகிஸ்தானில் தான் பெரும் பகுதி போயிடுச்சு சரியா ஸோ பாகிஸ்தானில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா ஹரப்பா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதரவும் அங்கே தாங்க சரியா மேக்சிமம் இங்கே கொஞ்சம் இருக்கு ஆனால் அங்கே மொ நிறைய இருக்கு சரியா ரைட்டா இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இந்த பண்டைய நாகரிகங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள் ஓகே ஆர்டி பேனர்ஜி அப்படிங்கிறவர் தான் இந்த மோக்சந்தரவை கண்டுபிடிச்சிருப்பாரு அடுத்து பருத்தி மேகர்காரில் ஏறக்குறைய டேஸ் ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மே நல்லா கேட்டுக்கோங்க அக்ரிகல்ச்சரில் ஒரு இம்பார்ட்டன்ட் அதாவது விவசாயத்திலேயே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி தான் இந்த பருத்தி மேகற்காலில் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பயிரிடப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தகுந்த விஷயம் ஓகே சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த நகரம் எது அப்படின்னு சொல்லி நல்ல ஞாபகம் உங்களுக்கே தெரியும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தான் ஹரப் ஹரப்பா நாகரிகம் இருந்திருக்கு ஸோ சிந்து ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த என்னென்னு பாருங்க பின்வரும் பின்வரும் எந்த ஹரப்பன் நகரம் ரன் ஆஃப் கட்சில் ரன் ஆஃப் பார்த்தீங்களா கட்சில் காதிர்பேட்டில் அமைந்துள்ளது மற்றும் அவை மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சரியா ரன் ஆஃப் கல்ஃப்னாலும் ரன் ஆஃப் கட்சி அப்படின்னு சொன்னாலும் சாரி ரன் ஆஃப் கல்ஃப்னா என்ன சொன்னோம் லோத்தல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரியா தான் நம்ம போன கொஷின் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்த போது என்ன சொல்லியிருந்தோம் தோளவிராவுக்கு என்ன சொல்லியிருந்தோம் ரன் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரியா ரன் ஆஃப் கட்ச் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் ஸோ இது ரன் ஆஃப் கட்ச் அப்படிங்கும் போது தோளவிரா அப்படிங்கிறத வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரியா ஒரு கொஷினுக்கும் இன்னொரு கொஷினுக்கும் கண்டிப்பாக லிங்க் இருந்திருக்கு பழைய கற்காலத்தில் குறிப்பிடப்பட்ட பீம்பேட்கா தளம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உள்ளது நல்லா தெரியும் நம்ம பீம்பெட்கா குகை இருக்குது அப்படின்னு கேட்டாலே மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லிடுவோம் மத்திய பிரதேசத்துல தான் இருக்குது பின்வரும் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் ஹரப்பா நகரம் கண்டுபிடிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் நம்ம இப்போ தான் கொஞ்சம் பார்த்தோம் சரியா ஹரப்பா நகர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா ஞாபகம் நல்லா பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து இருக்குது ஏன்னா குஜராத்தில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ஹரப்பாவோட நாகரிகம் எங்கெல்லாம் பரவி ஞாபகம் இருந்துச்சுன்னா லோத்தல் டோலவிரா டோலவீரா இந்த பகுதிகளெலாம் ஹரப்பா நாகரிகம் க கண்டுபிடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ராஜஸ்தானில் காளிபங்கன் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு தெரிஞ்சிருந்துச்சி ஓகே அப்போ ஹரியானாவா உத்தரகாண்டா அப்படிங்கிறது தான் ஏன்னா இங்கே ஹரப்பா நாகரிகம் எங்கே கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்துச்சு சரியா முதல்ல நல்லா இங்கே ஆச்சுங்க ஹரியானா தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹரியானாலையும் இந்த ஹரப்பா நாகரிகம் இருந்திருக்கு ஹரியானா தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ஒரு பெரிய சைட்டாகவும் இருந்துருக்கு சரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி கிர்கி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ராகி ராகிகர் அப்படின்னு சொல்லுவாங்க ராகிகர் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா அப்போ எந்த இடத்துலலாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா தான் ஹரப்பாலையே கிடச்ச ஒரு பெரிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா தான் ஹரப்பாவுனுடைய தலங்களில் மிகப்பெரிய இடம் கிடச்சிருக்கு ஓகே குஜராத்தில் லோத்தல் டோலவிரான்னு தெரியும் காளிபங்கன் வந்து ராஜஸ்தான் இந்த இடங்கள்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம் இருந்ததற்கான சான்றுகள் இருக்குது ஆனால் உத்தரகாண்டில் மட்டும்தான் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் இருந்திருக்கு ஆனால் உத்தரகாண்டில் கிடையாது ஓகேவா அடுத்து இந்தியாவின் கோழிகள் எந்த காலத்தில் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது நெருப்பு நெருப்புக்கோழிகள் என்னைக்குமே பழையக்கர் தான் இருந்துச்சு பழையக்கர் காலத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொன்னோம் ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அல்லது அப்படிங்கிறது தான் சரியா இதுதான் கரெக்டான ஆன்சரா இருந்திருக்கும் ஓகே இந்த கோழிகளுடைய முட்டை கிடைச்சது அது எங்க கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியில் கிடைச்சிருக்கு மகாராஷ்டிராலையும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாணி அப்படிங்கிற இடத்துலையும் கிடைச்சிருக்கு சரியா பாட்னே பாட்னே அப்படிங்கிற பகுதியில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவிலேயே கோழிகள் வந்து எந்த காலகட்டத்தில் கிடைச்சதுன்னா பழைய க பழைய கற்காலம் சரியா பாலியோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிடச்ச எது இடம்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாட்னே அப்படிங்கிற இடத்துல அதுக்கப்புறம் எந்த தளத்தில் பச்சை மாணிக்க கல் கண்டுபிடிக்கப்பட்டது இது ஜடாயிட் க ஸ்டோன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பச்சை மாணிக்க கல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டச்சு சரியா சீனாவில் பிரம்மபுத்ரா நதிகள் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் இந்த பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மாணிக்க கல்கள் இதை வந்து ஜடாயிட் கல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஜடாயிட் கல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே கேட்டிருக்க என்னென்னா எந்த தளத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டஜோலி ஹா ஹார்டிங் அப்படிங்கிறது தான் இதுதான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீனா பக்கத்துலேயும் சீனா பக்கத்துலேயும் மியான்மர் பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய பகுதி பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா டஜோலி ஹார்டிங் அப்படிங்கிறது தான் சரியா மேகர்கரா அப்படிங்கிறது மேகர்கார் ஹல்லூர் ஹல்லூருங்கிறது வந்து கர்நாடகா இங்கே தங்கம் தான் கிடச்சிருக்கும் கர்நாடகானாலே மேகர்கார் பாகிஸ்தான் வாய்ப்பு கிடையாது மே அவ்வளோ தான் சரியா இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ டஜோலி ஹார்டிங் ஹார்டிங்களை தான் பச்சை மாணிக்க கல் கிடச்சது அது ஜடாயிட் கல் அப்படின்னு சொல்லுவாங்க பின்வரும் எந்த காலகட்டத்தில் ஹேர்டல் ஹுக் மிகவும் பிரபலமான தளங்களில் ஒன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஹேர்டல் ஹுக் அப்படிங்கிறது எங்கே இருந்துச்சு எந்த எந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் நியோலித்திக் அப்படிங்கிறது தான் இருக்கும் சரியா இந்த ஹேர்டல் ஹுய்கு அப்படிங்கிறது எங்கே சாரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கிக்கு அதாவது மத்திய தென்கிழக்கு துருக்கியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேடல் குயிக் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த ஹேடல் குயிக் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியினுடைய சரியா மத்திய மத்திய கிழக்கு துருக்கி பகுதியில் தான் இருக்கு ஓகே மத்திய கிழக்கு துருக்கி 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 தான் இருக்குது ஓகே இந்த புதிய கற்காலத்தில் வந்து இந்தியாவில் இருந்த பகுதிகள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் சரியா மார்க் கொடலா புதுசு புதுசாக இருக்கும் நிறையா சரிங்களா இந்த மாதிரி புக்ஸ்லலாம் நிறைய விஷயம் இருந்திருக்காது ஏன்னா நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாமில் நம்ம படிக்கிறத தாண்டி தான் நமக்கு கேட்குறாங்க சரியா ஏன் எஸ்எஸ்சிலையும் ரயில்வேலையும் வித்தியாசமான கொஸ்டின்களை பார்க்க முடியுதுன்னா இந்த மாதிரி காரணத்துல தான் சரியா நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம் இதெல்லாம் தெரிய வேண்டாம் இந்த ஹேடல் குயிக் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்கால பகுதி தான் வேற எதுவுமே இல்லை அடுத்து தொல்பொருள் ஆராய் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி ஹரப்பா நகரிகத்தின் மேற்கு பகுதியில் தாழ்வானதாகவும் உயர்வானதாகவும் இருந்தது இது நமக்கு நல்லாவே தெரியும் சரியா மேற்கு பகுதி தாழ்வாகவும் உயரமாகவும் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோட்டை தான் கோட்டைக்கு இங்கிலீஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது தான் பேர் வா பேரா இருக்கும் ஓகே பின்வரும் எந்த உலோகம் ஹரப்பா நாகரகத்தின் ஆயுதங்கள் மற்றும் கருவிகள் செய்ய பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹரப்பா நாக நகரத்துல வந்து ஆயுதங்களும் கருவிகளும் செய்ய பயன்படுத்துது கண்டிப்பாக கோல்டை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க சில்வரை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க எல்லாருக்கும் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அயானா காப்பரா அப்படிங்கிறது தான் யோசிய யோசனையாக இருக்கும் நம்ம அயன் இரும்பை வந்து எங்கே பார்த்தோம் தான் அந்த கேள்வி இருந்துச்சு சரிங்களா ம என்னன்னு கே ஐரோப்பிய பகுதிகளில் தான் இந்த அயான் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்போ காப்பராக இருக்கிறது தான் உண்டு சரியா அப்போ காப்பர் அப்படிங்கிறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பு அப்படிங்கிறது தான் ஓகேவா இந்த ஐரோப்பா பகுதிகளில் இரும்பு பயன்படுத்த ஆரம்பித்ததுனால தான் இரும்பு காலம்னு அழைக்க ஆரம்பித்தாங்க ஆனால் காப்பர் தான் செம்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் பயன்படுத்தியிருக்கோம் ஓகே அடுத்து ஹரப்பா மக்கள் தங்கத்தை தற்போதைய இந்தியாவின் டேஸில் இருந்து வாங்கினார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக கேரளாவாக இருக்காது தெலுங்கானாவாக இருக்காது ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க தமிழ்நாடும் இருக்காது கர்நாடகா தான் சரியா ஏன்னா நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம் க கேஜிஎஃப் படம் வந்து எங்கேருந்து வந்துச்சு கர்நாடகா ஃபிலிம் தானே ஸோ கேஜிஎஃப்னா கர்நாடகா கோலார் கோல்டு ஃபேக்ட்ரி ஓகே கர்நாடகாலேருந்து தான் வாங்கியிருக்கிறாங்க அந்த காலத்திலே ஹரப்பா நாகரிகத்தின் நகரத்தின் நாகரிகத்தின் மேகற்கர் பகுதியின் வீடுகள் பின்வரும் எந்த வடிவத்தில் இருந்தது நல்லா வச்சுங்க ஹரப்பாவாகட்டும் பெரிய குளமாகட்டும் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் சர்க் ரெக்டாங்குலராகவோ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்லேருந்து தான் இருந்திருக்கும் சரியா சதுரம் அல்லது செவ்வக வடிவத்தில் மட்டும்தான் இருந்திருக்கு ஸோ ஸ்கொயர் அண்ட் ரெக்டாகுலர் அப்படிங்கிறது தான் கரெக்டான இந்தியா என்கிற வார்த்தை இந்துஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது இது சமஸ்கிருதத்தில் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எல்லோரும் போட்டுருவீங்க சிந்து ஆனால் இந்தியாவுக்கு நிறைய பெயர் இருக்குது சரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரத் அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போது ஃபேமஸாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த காலத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பேர் வந்து பாரத் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மகாபாரதம் அதனால கூட வந்துச்சு எதனால சார் இந்த பாரத்ங்கிற பேர் என்னன்னா ராமருடைய தம்பி பரதன் ஆண்டதினால பாரதம் பரதம் பாரதம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டதாக ஒரு கதை உண்டு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்னும் பேர் இருக்குது சரிங்களா ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற பேர் இருக்குது அடுத்தா ஆரியவர்தா அப்படிங்கிற பெயர் இருக்குது இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து இருக்குது ஓகே வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் எத்தனை வருடங்களுக்கு முந்தையது சரியா வரலாற்றுக்கு அதாவது வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம்னா என்ன சார் பழைய கற்காலம் புதிய கற்காலம் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிறது தான் வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் சரி அப்போ பழைய கற்காலத்தினுடைய ஆண்டு வந்து எவ்வளோ சார் இருக்கும்னு பார்த்திங்கன்னா இங்கே அப்படி குறைஞ்சிட்டே வரும் சரிங்களா ஏன்னா இயரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்லா ஐம்பதாயிரத்துலேருந்து பத்து பத்தாயிரம் வரைக்கும் சரியா சார் ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் தானே சார் போகணும் பத்தாயிரம்னு குறைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கெலாம் வந்து கால்குலேஷன் கிடையாது சரிங்களா நம்ம வந்து கீமு கிபி அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்தோம் அது ரெண்டாயிரம் தெரியும் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறன்னா கிறிஸ்து பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு தான் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க காலத்தை ஸோ இவங்க ஃபார்வேர்டாக போகலாம் அப்போ இவங்களுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாட்டியே நிறைய பேர்லாம் வாழ்ந்துருக்காங்களா அப்போ அவங்களை என்ன பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அப்படி காலத்தை குறைச்சிக்கிட்டே வராங்க சரிங்களா ஐம்பதாயிரத்துலேருந்து பத்தாயிரம் சரியா இந்த பாயிண்ட் பத்தாயிரத்துலேருந்து அடுத்த பாயிண்ட்டு அப்படி வந்து தான் இந்த கிறிஸ்து பிறந்த ஆண்டுக்கு வந்திருப்பாங்க ஓகே அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து பத்தாயிரம் இந்த ஆண்டு வரைக்கும் யார் இருந்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய கற்காலம் சரி ஒரு 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 டக்குன்னு ஒரு அப்டேட் வந்துடாதில்ல அப்போ என்னன்னா இந்த இடத்துல இங்கே இங்கே இடத்துலருந்தே புதிய கற்கா என்ன என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு சரியா என்னைக்குமே ஞாபகம் வச்சுங்க பழைய கற்காலம் வரலாற்றுக்கு இடைப்பட்ட கா காலம் அதுக்கப்புறம் வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஐம்பதாயிரத்துலேருந்து பத்தாயிரம் முடியுதுன்னா டக்குன்னு பத்தாயிரத்துலேருந்து வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் மாறிடாது சரியா அதுக்கு வந்து ஒரு சின்ன கேப் இடையிலேயே மாற ஆரம்பிச்சிட்டு இருந்துருக்கும் சரியா அப்போ பன்னெண்டாயிரத்துலேருந்து சரிங்களா பன்னெண்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் பத்தாயிரம் வரைக்கும் யார் இருந்திருந்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் சரிங்களா ஐம்பதாயிரத்துலேருந்து பத்தாயிரம்னாலும் வ வரலாற்று காலம் தான் அதாவது பழைய கற்காலம் தான் பன்னெண்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் அதுக்கப்புறம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாயிரத்துலேருந்து ஆயிரம் சரிங்களா ஏழாயிரத்துலேருந்து ஆயிரம் வந்து புதிய கற்காலம் அப்போ இந்த காலத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐம்பதாயிரம் டு பத்தாயிரம் பழைய கற்காலம் பன்னெண்டாயிரம் டு பத்தாயிரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் டு ஆயிரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன தப்பு இருக்குது சரிங்களா இந்த ஜீரோ கிடையாது பத்தாயிரம் ஆயிரம் தான் ஸோ ஆப்ஷன் தேர்டு தான் கரெக்ட் வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் ஹரப்பாவின் கோட்டையின் கட்டமைப்பில் பின்வருவற்றுள் இல்லாத ஒன்றை கூறுக சரியா ஹரப்பாவில் வந்து கோட்டை இருந்துச்சு இந்த கோட்டையில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தானிய களஞ்சம் இருந்துச்சு ஸ்டோ ஸ்டோர் ஹவுஸ் ஃபார் கிரைன்ஸ் கிரைன்ஸ்னால் தானிய களஞ்சியம் இருந்துச்சு அப்போ இல்லாதது தான் கேட்குறாங்க இது இருந்துச்சு ஸோ இது எலிமினேட்டட் கிரேட் பாத் ஃபார் இம்பார்ட்டன்ட் பீப்புள் கோட்டையில் அரசன் அரசு இருப்பாங்க அவங்க குடிக்கிறது கண்டிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருந்திருக்கும் ஓகேவா ஸோ இதுவும் எலிமினேட்டட் அப்புறம் ஃபயர் அலாட்ஸ் ஃபார் ரிலிஜியஸ் செரிமனிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தீ மிதிப்பு விழாலாம் நடத்தியிருப்பாங்கல்ல ஸோ அதுக்கு நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்துச்சு அதுவும் அதுவும் எளிமையேட்டர் ஆனால் வெகுஜ இந்த கோட்டைங்கிறது நான் முதலே சொல்லிட்டேன் ராஜா ராணி தங்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் இந்த கோட்டையாக இருக்கும் தலைவர்கள் தங்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கோரை கோட்டையாக இருக்கும் இந்த கோட்டையில் வெகுஜன மக்கள் மற்ற மக்கள்லாம் வந்து தங்க முடியுமா ரெசிடென்சி பில்டிங்காக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை ஸோ இதுதான் சரியான ஆன்சர் ரைட்டா அப்போ கோட்டையினுடைய நோக்கமே கோட்டையில் என்னென்ன வசதிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியத்தை சேமித்து வச்சுக்கலாம் பெரிய குளம் இருந்துச்சு அடுத்து என்ன இந்த தீ மிதிப்பு விழாக்கள்லாம் அங்கே வச்சு நடக்க நட இருக்குது அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த வெகுஜன மக்கள் தங்கிறதுக்கான இடம் மட்டும் அது கிடையாது ஏன்னா இது கோட்டை ராஜாக்களுக்கான அரண்மனையாக தான் இருக்குமே தவிர்த்து இவங்களுக்கானதாக இருக்காது வெகுஜன மக்களுக்காண்டே இருக்காது சரியா மேசஸ் அப்படின்னா வெகுஜன மக்கள் அதுபோல் முகஞ்சதராவின் பெரிய குளத்தின் வடிவம் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் என்ன செய்யுங்களா ஆகட்டும் எதுவாகட்டும் ஒரு செவ்வ செவ்வகம் இல்லைன்னா சதுரம் இந்த ரெண்டு வடிவத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இந்த பெரிய குளம் அப்படிங்கும்போது பெரிய குளம் அப்படிங்கும்போது சதுர வடிவத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா நாலு பக்கமும் சமமாகவும் இருக்க முடியும் அப்படிலாம் இல்லை குளம் வந்து வந்து என்னன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் நீளம் அகலத்தோடு தான் இருந்திருக்கும் ஸோ ரெக்டாங்குலர் ஷேப் தான் நீங்கள் ஞாபகம் யாபிச்சிக்கோங்க ரெக்டாங்குலரை மட்டும் வச்சுங்க ரெக்டாங்குலர் ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே பெரிய குளத்துக்கு மட்டும் ரெக்டாங்குலர் மிச்சம் எல்லாத்துக்கும் ரெக்டாங்குலர் ஸ்கொயர் சரிங்களா சதுரம் செவ்வகம் ரெண்டு மட்டும்தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்தியிருப்பாங்க குளத்துக்கு செவ்வகம் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க பெரும்பாலான ஹரப்பா முத்திரைகள் டிராஸால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹரப்பா முத்திரைகள் முத்திரைகள்லாம் செய்கிறதுக்கு எதை பயன்படுத்தணுன்னா ஸ்டியாலைட் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டியாலைட் ஸ்டியலைட் படிக்கிறேமே அப்படின்னா என்ன சார் மாவுக்கல் அப்படிங்கிறது தான் கரெக்டான இருக்கும் மாவுக்கல் அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம் இதை தான் பயன்படுத்தி ஓகே அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெரும்பாலான முத்திரைகள் இதில் பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் தங்கத்திலையும் சில முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து எஸ் செல்ட் டேஸ் ஃப்ரம் நியோனோலி பீரியட் ஒரு செல்ட் என்பது டேஸ் புதிய கற்காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு செல்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடாரி சரியா அப்போ கோடாரிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதம் அவ்வளோதான் ஒரு செல்ட் என்பது எ டூல் புதிய கற்காலத்தில் இருந்தது சரியா புதிய கற்காலத்தில் இருந்த ஒரு கருவி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செல்ட்டுக்கு தமிழில் கோடாரி அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்புறம் மைக்ரோலித்திஸ் எனப்படும் டேஸ் ஆரம்ப கால மனிதர்களால் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இந்த மைக்ரோலித்திஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் அப்படிங்கிறதே சொல்லலாம் சரிங்களா மைக்ரோலித்திஸ் அப்படின்னா புதிய கற்காலத்தினுடைய இன்னொரு பெயர்னு கூட ஞாபகத்துக்குங்க இந்த காலத்தில் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கண்டு க சாரி மைக்ரோலித்திஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சா தவறுதலாக சொல்லிட்டேன் மைக்ரோலித்திஸ் அப்படிங்கிறது வந்து பழைய கற்காலம் தான் இந்த காலத்தில் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பழைய கற்காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் மைக்ரோலித்திஸ் அப்படிங்கிறதுனா மைக்ரோனா ரொம்ப ரொம்ப குட்டி அப்படினா ரொம்ப ரொம்ப பழசு அப்படிங்கிறது பழைய கற்காலம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ பழைய கற்காலத்தில் என்ன எந்த கருவிகள்லாம் பயன்படுத்தா ஸ்டோன் டூல்ஸ் தான் ஸோ ஸ்டோன் டூல்ஸ் அப்படிங்கிறது தான் கற்களை வச்சு பயன்படுத்துகிறது தான் ஆரம்ப கால ஆரம்ப ஆரம்பகால மனிதர்களை வச்சே நமக்கு ஒன்று சொல்லியிருக்கலாம் பழைய கற்காலம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்வருநோற்றுள் இந்திய தொல்லியலில் முக்கிய பழைய கற்கால தளம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க தொல்லியல் துறையில் வந்து இந்தியாவில் சரிங்களா இந்தியாவில் முக்கியமானதுன்னு சொன்னால் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா மேகர்கார் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு போயிடும் இந்த ரெண்டுமே நம்ம படிக்கல ஆனால் ஹன்சாகி அப்படிங்கிறது எங்கே இருக்குது தான் இருக்கும் ஸோ மு பழைய கற்கால தலங்களில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா ஹன்சாகி அடுத்து என்னன்னு பார்த்தலாம் பின்வருவனொற்றுள் ஆப்கானிஸ்தானில் அமைந்துள்ள ஹரப்பா நகரம் ஹரப்பா நகரம் இந்தியாவில் மட்டும் ப அமையலை ராஜஸ்தான் நம்ம பார்த்தோம்மா ராஜஸ்தான் குஜராத்து அப்படின்னு பா ஹரியானா இந்த இடத்துலலாம் பார்த்தோம் எங்கே பார்க்கல உத்தரகாண்டில் மட்டும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இங்கே இந்தியாவில் மட்டும்தான் ஹரப்பாக இருக்கணுமா இன் பேக் சைடும் போலாமலாம் ஸோ எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் ஷார்டுகை அப்படிங்கிற பகுதிகளில் ஹரப்பா நகரம் அமைந்துள்ளது சரியா அடுத்து ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமொழி நாகரிகத்தின் பின்வரும் தளங்களில் எது சிறந் எது எந்த நதிக்கரையில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சானுதரா மொகஞ்சதரோ கொட்டோ கோட் டிஜி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவளினுடைய நதிக்கரைகளில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒன்று தான் ஆனால் இந்த ரோபர் அப்படிங்கிறது தான் இல்லவே இல்லை இது எந்த நதிக்கு பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா சட்லேஜ் நதிக்கு பக்கத்தில் இருந்துச்சு சரியா சட்லேஜ் நதி பக்கத்தில் இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் எவ்வளவோ சிந்து சமவெளி நாகரிகம் கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் எக்ஸாம்ஸ்லாம் இந்த மாதிரி கொஷின் தான் கேட்டிருக்கிறாங்க ஆனால் நம்ம இதை தேடி படிக்காமல் நம்ம வந்து ரொம்ப வே வேறு விஷயங்கள அப்படி மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம் நீங்கள் இந்த கொஷின் எல்லாம் திருப்பி எடுத்து பாருங்க கொஞ்சம் கடினமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எது வேணுமோ அதை தான் கொடுப்போம் கிளாஸஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம மேக்ஸ் கிளாஸஸும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் நாளைக்கு ரீசனிங் கிளாஸ் இருக்குது காலே உங்களுக்கு ரீசனிங் கிளாஸ் வந்து ப்ளே ஆக ஆரமிச்சிடும் ரைட் மறக்காம டேப்ஸ் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள் தேங்க்யூ